வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கர்ச்சிப்பும் தலையணையும் தைக்கிறத பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நான் வந்து மிஷின்ல நூல் போடுறது அதுக்கப்புறமா எப்படி தைக்கணுங்கிறத வந்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோல வந்து தலையணை உறையும் கர்ச்சிப்பும் எப்படி தைக்கலாம்னு பார்க்க போறேன். இதுல வந்து நம்ம எதுக்காக இந்த மாதிரி தைக்க ஆரம்பிக்க போறோம்னா, நம்ம எடுத்த உடனே வந்து ப்ளவுஸு சுடிதார் அந்த மாதிரி எல்லாம் தைக்க முடியாது. அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம தைக்க பழகிட்டோன்னா நமக்கு வந்து பின்னாடி தைக்கிறதுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கர்ச்சிப்பில் இருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸ் பேப்பர் தான் இதில். ஆனால் நான் வந்து அளவுகளை வந்து நான் இதில் குறிச்சிக்கிடுறேன். நான் வந்து சதுர பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம துணியில் வந்து கட் பண்ணும்போது ஒரு 16 இன்ச்சு அளவில் கட் பண்ணணும். 15 இன்ச்சு வந்து கர்ச்சிப்போட சுற்றளவு சைஸ் வரும். அதோட வந்து தையலுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து 16 இன்ச்சு, நாலு பக்கமும் அதே அளவு 16 இன்ச்சு நான் வந்து எடுத்துக்கிட போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் பேப்பரில் மடக்கி காமிக்கிறேன். ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன் பாருங்கள். அதே போல் இன்னொரு மடிப்பும் மடிச்சிடணும். இப்படி ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம வந்து மிஷினில் தைக்க ஆரம்பிச்சிடணும். இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து பேப்பர்லேயே காமிச்சிருக்கேன். ஒரு பக்கத்தை மடக்கியாச்சு. இனி அடுத்த பக்கமும் இதே மாதிரி ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் அதில் அளவு போட்டு இந்த மாதிரி மடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இதே போல் நாலு பக்கமும் இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடித்து விட்டுறணும். இனி வந்து இதே போல் நான் வந்து இதெல்லாம் சின்ன சைஸில் காமிச்சிருக்கேன். ஆனால் சொன்ன அளவுகள் வந்து ஒரு கிளாத்தில் வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணணும். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு ரேஷன் கடை வந்து சாரீ இருந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட ரேஷன் கடை வேட்டி இருந்தாலும் நீங்கள் அதில் பழகிக்கிடலாம். காட்டன் கிளாத்தில் பழகும்போது இன்னும் நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு ஓரமாக எடுத்திருக்கேன் பாருங்கள். சைடில் இருக்க பார்டரை வந்து நான் கழிச்சிட்டேன். அது போக தான் நான் 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது போல் நாலு பக்கத்துலேயும் அந்த 16 இன்ச்சு அளவு நமக்கு சதுர பீஸாக கிடைக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேர் பீஸ்லாம் தைக்கும் போது நமக்கு நெளிவுகள் வந்து கொஞ்சம் சரியாக வரும். கிராஸ் பீஸ்லலாம் நம்ம தைச்சோன்னா அது வந்து ஒரு மாதிரி திரிங்கி திரிங்கி வர ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கர்ச்சிப்பிலருந்து ஆரம்பிக்கலாம். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கர்ச்சிப்போம் தலையணை எப்படி தைக்கலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து தலையணையோட உரை வந்து எப்படி தைக்கலாம்னு அதையும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நாலு பக்கமும் நான் வந்து ஒரு 16 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டேன். அதை இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்கேல் வச்சு நான் எல்லா அளவுகளையும் சரியான மார்க் பண்ணி விட்டுற போகிறேன். நம்ம வந்து துணி தைக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஸ்கேல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும், வாங்கி வச்சுக்கிடணும். நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பீஸ் வந்து நேர் பீஸ் தானே அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு எல் ஸ்கேல் உண்டு. அது வந்து என்கிட்ட இல்லை, அதனால நான் அதை காமிக்கலை. அந்த ஸ்கேல் வந்து வாங்கி வச்சுட்டா உங்களுக்கு யூஸாக இருக்கும். நான் அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நான் எப்போவுமே ஸ்கேல் இல்லாமே தான் கட் பண்ணி பழகிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு இப்போ காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்கேல் வச்சு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இனி வந்து நான் அதை பேப்பரில் மடித்தேன் பாருங்கள், அதே மடிப்பை இதில் மடிச்சிட்டு தைக்க வேண்டியது. இந்த மாதிரி புதுசில் தைக்கும் போதெல்லாம் அப்படி மடித்து எம்மிங் தான் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே எம்மிங் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம மிஷினில் வச்சு தைக்க போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி மடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கோ அப்படி மடிச்சுக்கோங்க. சின்னதாக மடித்தாலும் பரவாயில்ல, பெருசாக மடித்தாலும் பரவாயில்ல. இது கர்ச்சிப் தான், உங்களுக்கு எப்படி வசதியாக வரும் அந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க. ஆனால் தையல் வந்து இழுத்து தைக்கக்கூடாது. அதே போல் தைச்சிட்டு இருக்கும்போது
நம்ம அந்த மடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க அந்த எண்ட்ல வந்து தையல் வரணும் அப்புறமா கொஞ்சம் நெளிஞ்சு போற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுனா இந்த இடது கை வந்து துணியில வச்சுக்கோங்க வலது கைய நம்ம தச்சி பின்னாடி போகுது பாருங்க அந்த மிஷினுக்கு பின்பக்கமா அந்த வலது கைய நீங்க வச்சிட்டு அந்த துணி வந்து லூஸ் விடாம பிடிச்சிட்டீங்கனா அது நேரே வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தைக்க ஆரம்பிங்க இதேபோல நாலு பக்கமும் நம்ம வந்து ரெண்டு மடிப்பு மடிச்சி தையல் போட்டு விட்டுறலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு பயன் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிச்சிங்கனா நான் அடுத்த வீடியோ போடும்போது எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுக்கு வந்து நல்லா தெளிவா தெரியணும்ங்கிறதுக்காக தான் இப்படி ஸ்லோவா காமிச்சிருக்கேன் தையல் தெரிஞ்சவங்களுக்கு கூட பரவாயில்ல தெரியாம புதுசா பழகுறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோவா தைக்கும் போது அவங்களும் எல்லாரும் இது போல தான் தைக்கிறாங்க அப்படின்ட்டு தோணும் நம்ம வந்து பாஸ்டா ஓட்டி விட்டுட்டோம்னா இவ்வளவு வேகமா தைக்கிறாங்களே நம்ம ரொம்ப மெதுவா தைக்கணும் அவங்க வந்து மனசோர்வு வந்துடும் அதனால நான் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் அந்த வீடியோவை காமிச்சிருக்கேன் எப்பவுமே தையல் பழகும் போது ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்கணும் நம்ம வந்து பிறக்கும் போதே எதுவுமே கத்துக்கிட்டு வரல வளர வளர ஒன்னா நம்ம கத்துக்கிட்டுறது தான் அதனால கொஞ்சம் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்திக்கிட்டு எப்படி வந்தாலும் பரவாயில்ல நம்ம தைரியமா தச்சு பழகுவோம் அப்படி நினைச்சிட்டு தைக்க ஆரம்பிச்சிடணும் பாருங்க நம்ம இந்த கர்சிப் வந்து தச்சு முடிச்சாச்சு அந்த தையல்கள் வந்து ஒரே அளவுல வர்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து எப்பவுமே தையல் வந்து கோணி வரவே செய்யாது நீட்டா வரும் இனி வந்து அடுத்தது நம்ம வந்து தலையணை எப்படி தைக்கலாம்னு பார்க்க போறோம் தலையணை வந்து நான் இன்னைக்கு பஞ்சு எதுவுமே வைக்கல நான் வந்து உங்களுக்கு அளவுகளும் தைக்கிறதையும் மட்டும் காமிக்கிறேன் தலையணை நோக்கி நீளம் வந்து 25 இன்ச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு பக்கத்தோட அளவு ரெண்டு பக்கத்துக்குன்னா 50 இன்ச்சு வரும் அதை ரெண்டால பெருக்கி போடுக்க பாருங்க 50 இன்ச்சு கூட்டல் வந்து 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன் அது வந்து தையலுக்காக இது அகலம் வந்து 15 இன்ச்சு பிளஸ் 1 இன்ச்சு அந்த 1 இன்ச்சு வந்து தையலுக்கு வரும் இது வந்து ஒரு பக்கத்தோட அளவுகள் தான் நான் அதில் எழுதியிருக்கேன் இது வந்து இப்போ நமக்கு ஒரு தலையணை வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 மீட்டர் அளவில் துணி தேவைப்படும் 1.5 மீட்டர் இல்லைனா ஒரு 1.5 மீட்டர் அளவு துணி தேவைப்படும் இந்த துணி வந்து நம்ம ஒரே பீஸாக நீள வாக்கில் தான் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா அதை அப்படியே ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சில் ஒவ்வொரு தையல் போட்டு விட்டுற போகிறோம் அதுக்கப்புறமா மேலே எடுத்திருக்கோம் பாருங்க அகலத்தில் ஒரு 16 இன்ச்சு அந்த இடத்துல வந்து நான் அந்த வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்க கீழே ஒரு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இடம் பண்ணாமல் விட்டுருக்கேன் அந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட போகிறது இல்லை ஃபஸ்ட்டு இந்த அகல நீளத்தை வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அகலத்தில் நம்ம கை போகிற அளவுக்கு நம்ம வந்து உள்ளே வந்து துணி இல்லைன்னா ஃபன்ஸ் ஏதாவது வச்சு அட்டாச் பண்ணணும் அதுக்காக கை வந்து உள்ளே போகிற அளவுக்கு அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு அப்படியே வெளியே எடுத்துடணும் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த துணியை அப்படியே கையை உள்ளே விட்டு திருப்பி எடுத்துடலாம் திருப்பி எடுக்கும்போது தையல் பகுதி எல்லாமே உள்ளே போயிடும் நமக்கு வந்து வெளியே வந்து நல்ல பக்கம் கிடச்சிரும் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நமக்கு தேவையான ஏதோ துணியோ இல்லைன்னா நம்மளோட இந்த கடையில் ஏதாவது கிடைக்கிற பஞ்சு அந்த மாதிரி எதுனாலும் நம்ம வாங்கி உள்ளே வச்சு தலைகாணி தச்சுடலாம் மீதி அந்த கை போகிறதுக்கு வச்சுருந்தோம் பாருங்க ஒரு இடம் அதை மட்டும் நம்ம கையால் தைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் மிஷினில் தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால கையால் வந்து ஒரு ஊசி மேட்சிங்கான த்ரெட் போட்டுட்டு ஊசியால் வந்து நம்ம தச்சு விட்டுறலாம் இப்போ வந்து நான் பேப்பரில் எப்படி கட்டிங் போடணும்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம நீள பீஸாக தான் வரும் ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு நம்ம கிளாத் வச்சுருக்கோன்னா
இந்தமாதிரி நீளமா தான் வரும் இந்த நீளத்துல நமக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிடணும் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் 1/2 இன்ஜ் தையலுக்கு விட்டு மார்க் பண்ற மாதிரிங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தையலுக்கு விட்டுறணும் அது தையலுக்கு விட்டுட்டு அதை தச்சிரலாம் அதுக்கு அப்புறமா இதே மாதிரி அடுத்த பக்கத்தலயும் இந்த அளவுக்கு தச்சி விட்டுறோம் கை போற அளவுக்கு தச்சிட்டு 1/2 இன்ஜ் அளவுல நம்ம தச்சிரலாம் நமக்கு இந்த 1/2 இன்ஜ் வந்து 1 இன்ஜ் வந்துரும் தையலுக்கு நம்ம நீளத்துல தையலுக்கு விட்டுறதுல ஒரு பக்கம் வந்து மடிப்பு பக்கம் தான் வந்திருக்கு அதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி தான் வரோம் பாத்துக்கோங்க இந்த மாதிரி வந்துரும் அதுல நம்ம இந்த அளவுக்கு நமக்கு வந்து இது பேப்பர்ல காமிக்கிறதுனால இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேப் வரும் இந்த கேப்ல தான் நம்ம வந்து உள்ள பஞ்சு எதனால வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அத நூல் போட்டு க்ளோஸ் பண்ண போறோம் இனி இத வந்து நான் வந்து ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அதுல வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் என்கிட்ட வந்து வெள்ளை வேட்டி இல்ல அதனால நான் ரேஷன் கடை சாரியில வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்ம சைடுல ஒரு பார்டர் வருது பாருங்க அந்த பார்டர் அப்படியே கழிச்சு விட்டுறலாம் இந்த நீளத்துல வந்து நம்ம அகல அந்த நீளத்தை எடுத்துக்கிடணும் கரை பகுதி வருது பாருங்க அதுல அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 1/2 இன்ஜ் இந்த 1/2 மீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணி துணியை வந்து ரெண்டா கட் பண்ணி எடுத்துட்டு எடுத்தாலும் சரிதான் இல்லைன்னா நீங்க மடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா அளக்க ஆரம்பிச்சாலும் சரிதான் அது உங்க வசதி போல நீங்க பாத்துக்கோங்க ஆனா இந்த மாதிரி நீள வாக்குல ரெண்டு பீஸா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அந்த நீளத்தை வந்து அதுல அளந்துக்கிடலாம் நான் காமிச்சிருந்த மாதிரி அந்த அளவு அளந்துக்கோங்க இதை விட உங்களுக்கு சின்ன அளவு வேணும்னாலும் பிரச்சனை இல்லை சின்ன அளவுல நீங்க எடுத்துடலாம் ஆனா இதே அளவு தையலுக்கு வந்து நம்ம எவ்வளவு அளவு விட்டு இருக்கோமோ அந்த அளவுகளை மட்டும் கரெக்டா போட்டுக்கோங்க சில பேர் வந்து சின்ன சின்ன தலகாணியா வச்சு வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தலகாணி வச்சிருப்பாங்க அவங்க விருப்பப்படி இந்த மாதிரி நம்ம தேவைக்கு வச்சுக்கிடலாம் இப்ப வந்து நான் மூணு பக்கத்திலயும் மார்க் பண்ணி விட்டுருக்கேன் அந்த மார்க்கிங்ல இந்த பீஸ வந்து கட் பண்ணி எடுத்துட போறேன் ஒரு பக்கம் மட்டும் மடிப்பு பக்கமாவே இருக்கு பாருங்க அந்த பக்கத்துல நான் மார்க் எதுவுமே பண்ணல இப்போ வந்து இதை தைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நான் அந்த நீளமா இருக்கிற பகுதியை வந்து ஜாயின் பண்ணி விட போறேன் மடிப்பு பக்கம் இந்த பக்கம் இருக்கு பாருங்க நம்ம ஓபன் பகுதி எங்க இருக்கோ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ஜில அப்படியே தைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஓபன் பகுதியில இருந்து ஆரம்பிச்சாதான் நமக்கு தையல் வந்து சரியா வரும் மடிப்பு பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா வந்து துணி வந்து முடியிற இடத்துல வந்து முன்னே பின்னே வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தைக்கும் போது சரியா வரும் ரொம்ப பெரிய வீடியோ வரும்ங்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் பாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்ப மறுபடியும் அடுத்த பக்கத்துலயும் நம்ம அந்த ஓபன் பக்கத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுடலாம் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் லாக் தையல் போட்டு ஆரம்பிச்சு முடிச்சு விடுங்க இல்லைன்னா வந்து நம்ம டைரக்டா வந்து முடிச்சு எடுத்தோம்னா அது வந்து தையல் பிரிஞ்சிரும் இனி பாருங்க அந்த ஓபன் பகுதியில நான் 1/2 இன்ச்ல தைக்கிறேன் தைச்சிட்டு உங்க கையை வந்து நீங்க விட்டு பாத்துக்கிடுக்கோங்க எவ்வளவு அளவு வந்து நமக்கு வருதுன்னு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லாக் தையல் போட்டு முடிச்சு வெளியே எடுத்துடலாம் இனி வந்து அப்படியே கையை உள்ள விட்டு நம்ம அந்த கிளாத் அவ்வளோத்தையுமே திருப்பி எடுத்துடலாம் தையல் பகுதி எல்லாமே உள்ளே போயிடும் இது வந்து நான் வந்து பிளெயின் கிளாத்தில் காமிச்சிருக்கேன் ஏதாவது டிசைன் போட்ட கிளாத்து பூ டிசைன் போட்டது அந்த மாதிரியெல்லாம் நம்ம தலைகாணிக்கு தைச்சு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தைக்கும் போது இந்த தையல் பகுதி வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு தேவையான பஞ்சு கிளாத் எதையாவது உள்ள வச்சு கவர் பண்ணிட்டு
அந்த வெளியில் தெரிகிற தும்பு பகுதி எல்லாமே நம்ம உள்ளே தள்ளி விட்டுடலாம். உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்படி ஒரு ஊசி எடுத்து வச்சுட்டு லைட்டாக தைச்சி விட்டால் போதும். மிஷினில் தைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகிரும், நவண்டு நவண்டு போகும். புதுசாக தைக்கும்போது வேறு கொஞ்சம் கவனம் இல்லைனா வந்து ஊசி கையில் ஏறிடும். அதனால் இந்த மாதிரி தைச்சி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டும் தைச்சாச்சு. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.